ஜெனிதா மோகன், டிஆர்எஃப் உறுப்பினர், அம்பாறை மாவட்டம். மலையக தோட்டத் தொழில் மக்களால் எமது நாட்டுக்கு அதிகமான அந்நிய செலாவணி கிடைப்பது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று உண்மையான விஷயம். அங்கு தமிழ் பேசும் மக்கள் பல்வேறு வன்முறைகளுக்கும் பல்வேறு பாரபட்சங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பெண்களும் சிறுமிகளும் பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றவர்கள் எதிர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த சிறுவர் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய மனித உரிமைகள், சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சார்ந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலைமை காணப்படுகின்றது. அதே போன்று அங்கு வேலை செய்கின்ற அதிகமான பெண்கள் வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கு பால்நிலை பாரபட்சம் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆண்களோடு ஒப்பிடும் போது சம சம்பளம், சம வாய்ப்பு, சம நேரம் போன்ற விடயங்களில் அவர்கள் பாரபட்சப்படுத்தப்படுகிறார்கள். எனவே பால்நிலை சமத்துவத்தினை கருத்தில் கொண்டு ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்வதால் இவ்வையகன் தலைக்கும் என்பதற்கு நாங்க அவர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அங்கு கல்வி கற்க வேண்டிய சிறுவர்கள் நகர்ப்புறங்களுக்கு வேலைகளுக்கு அமர்த்தப்படுவதனால் அங்கு பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு தற்கொலைகள் இடம்பெறுவதும் சில சமயங்கள் அது கொலைகள் என்று அறிவதுமாக எங்களுக்கு தெரிகின்றது. எனவே அந்த விடயங்களில் கண்ணும் கருத்துமாக அவதானம் செலுத்தி சரியான தீர்வுகள் எடுப்பதற்கு சட்ட ரீதியாக வழி செய்ய வேண்டும். அதே நேரம் அந்த லயம் வாழ்க்கை முறை பெண்களும் சிறுவர்களும் பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகுவதற்கு வழிவகுக்கின்றது. எனவே பெண்களின் சிறுவர்களின் உரிமைகளை கருத்தில் கொண்டு அவர்களும் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு ஏற்புடையவர்கள், சிறப்பானவர்கள் என்பதை கருத்தி கொண்டு அவர்களுக்கென்று தனியான காணிகளும் வழங்கப்பட்டு அவர்களுக்கென்று வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அனைவரையும் இந்த இடத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எமது நாட்டுக்கு அதிக அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்ற துறைகளில் ஒன்றாக தேயிலை தோட்டம் இருக்கின்றது. மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் அதிகமான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். உதாரணமாக அங்கு இருக்கின்ற மக்களுக்கு, அதாவது பெண்கள் சிறுவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மனித உரிமைகள், சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சார்ந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அங்கு பெண்கள் அதிகமாக தோட்ட வேலைகளில் ஈடுபட்டாலும் அங்கு பால்நிலை பாரபட்சம் காட்டப்படுவதை கண்கூடாக தெரிகின்றது. அதாவது சம வாய்ப்பு, சம சம்பளம், சம நேரம் என்ற விடயங்களில் பாரபட்சங்கள் காட்டப்படுகின்றது. அதே போன்று சிறுவர்களுக்கும் பெண்களுக்குமான பல்வேறு துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றது. எம்எஸ் ஜலீல், சமூக அபிவிருத்தி நிர்வாகத்துடைய பிராந்திய இணைப்பாளராக பணியாற்றுகின்றேன். எங்களுடைய சமூக அபிவிருத்தி நிர்வாகம் மலைநாட்டு மக்கள் 200 வருடங்களாக இலங்கைக்கு வந்த நாட்களை ஞாபகப்படுத்துவோம். அவர்கள் பொருளாதார ரீதியாக வலுவிழந்திருக்கின்றவர்களாகவும் தொழில் அற்றவர்களாக இருக்கின்றார்கள், வீடற்றவர்கள். இந்த விடயங்களை உலகளாவிய கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 2 மாதங்களுக்கு முன்பு நுவரெலியாவில் மாபெரும் ஒரு கண்காட்சியையும் ஒரு நிகழ்வையும் நாங்கள் நடத்தியிருந்தோம் இந்த மக்களுக்காக. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுடைய செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வருகின்ற 2-3 ஆண்டுகளில் அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் பாரிய அளவிலான ஒரு கண்காட்சி, மலையக மக்களுடைய வாழ்வியல், பொருளாதாரம், கலாச்சாரம், மேம்பாடு சம்பந்தமான விடயங்களை வெளிக்கொண்டதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வுடைய முழுமையான நோக்கம் இந்த மலையக மக்கள் சம்பந்தமாக, மலையக மக்கள் மாத்திரம்தான் கடந்த பல வருடங்களாக அவருடைய பிரச்சனைகளை சொல்வதும் கதைப்பதுமாக இருந்தால் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நினைக்கின்றோம், இலங்கையில் வாழ்கின்ற சகல இனத்தைச் சேர்ந்த மக்களும், சிங்கள, முஸ்லீம், தமிழ், வடக்கு, கிழக்கு, வடமேல், மத்திய கொழும்பு போன்ற பிரதேசங்கள் வாழ்கின்ற எல்லா மக்களும் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இந்த மலையக மக்களுக்கான உரிமைகள் சரியான முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த இலங்கையில் வந்து என்ன வகையான விடயங்களை இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. அதில் உண்மையாகவே நாங்கள் வாழ்வதற்காக இன்றைக்கு பருங்கடுங்காலமாக நாங்கள் வாழ்கின்றோம். இந்த வாழ்க்கைக்கு தேவையான இலங்கைக்கான அந்நிய செலாவணியை பெற்றுத் தருகின்ற ஒரே ஒரு முழுமையான நிர்வாகமாக மலையக மக்களுடைய தேயிலை ரப்பர் உற்பத்தி தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் உலகளாக செய்யப்பட வேண்டும். இங்கு வாழுகின்ற, கிழக்கில் வாழுகின்ற, வடக்கில் வாழுகின்ற, ஏனைய பிரதேசங்கள் வாழுகின்ற மக்கள்
மலையக மக்களை பற்றி கலைப்பதற்கும் பேசுவதற்குமான காலங்கள் இல்லாமல் இருந்தது. எங்களுடைய நிர்வாகம் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிர்வாகத்தின் நிறைவேற்றி பணிப்பாளர் அவர்கள் மிஸ்டர் முத்துலிங்கம் அவர்கள் மலையகம் 200 என்ற சொற்பதத்தை உருவாக்கி அந்த சொற்பதத்தை இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கினார். ஆகவே அதனுடைய விளைவாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உண்மைக்கும் நல்லிணக்கத்திற்குமான அமைப்பொன்றை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த மாவட்டத்தில் இயங்குகின்ற சகல அரசார்பான நிறுவனங்களையும் இணைத்து அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் உண்மைக்கும் நல்லிணக்கத்திற்குமான அமைப்புடன் இணைந்து ISD நிறுவனம் சேர்ந்து இந்த மாபெரும் கண்காட்சி நிகழ்வை எதிர்வருகின்ற 2-3 ஆண்டுகளில் நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம். இந்த முழுமையான நோக்கம் என்னவென்றால் இந்த மலையக மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான 200 வருட வாழ்வியல் சம்பந்தமான பொருளாதார சம்பந்த விடயங்களை உலகளாவிய கொண்டு வரும் என்பதுதான் வெளிக்கொண்டர வேண்டும் என்பதுதான் இந்த நிறுவனத்துடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. வணக்கம், நான் டொஜானி கணேசன், சம்மாந்துரை BSF குழுவிலிருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன். இதுல என்ன சொல்லணும்னு சொன்னா, மலையகத்தை பொறுத்த வரையில பொருளாதார ரீதியிலும் சரி வளர்ச்சியிலும் ரீதியிலும் சரி இளைஞர்கள் வந்து முக்கிய பங்கை வகித்து கொண்டிருக்காங்க. இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இளைஞர் காணப்படுகின்ற மலையக மக்கள்ல இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு கல்வி நிலைமையும் சரி தொழில் முயற்சிகளும் சரி எட்டாக்கணிகளாகவே இருக்கின்றது. இதுக்கு வந்து இந்த மலையக யுவதிகள் இளைஞர்கள் முன்னெடுத்த முதலாவது ஒரு ஆயுதம் வந்து கல்வி. கல்வி என்று சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம், மன்னன் வந்து அவங்களோட நாட்டில தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமதி. ஆனா கல்வி கற்றவர் என்ன செய்வாருன்னு சொன்னா எல்லா இடத்துலையுமே அவருக்குரிய மரியாதை வழங்கப்படுது. இதே ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு ஏனைய சமூகங்களோட ஒத்துழைச்சு இந்த மலையக மக்கள் கல்வி நிலையில் முன்னேற்றி அனைத்து சமூகங்களோடும் நாங்களும் சரிக்கு சமமானவர்கள் என்ற ரீதியில வந்து அவங்க இப்பொழுது படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகின்றார். நான் நூல்குதாமர், TRF உறுப்பினர், அல்மிசான் பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா சார்பில் TRF உறுப்பினர்களாக கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்தமான இலங்கையர்களுக்கும் சிறந்த முறையில் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதில் தங்களை முழுமூச்சாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மலையக சமூகம் கடந்த 200 வருடகாலங்களாக தங்களுடைய சகல விதமான விட்டுக் கொடுப்புகளோடும் இந்த நாட்டில் இலங்கை பிரஜைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான இலங்கையிலிருந்து வழங்கப்படுகின்ற எந்தவித மானியங்களோ எந்தவிதமான சலுகைகளோ அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது மிகவும் வேதனையான ஒரு விடயம். மலையக சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இளைஞர்களாக இருக்கின்ற எல்லோர்களுக்கும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் TRF அமைப்பு எதிர்வருகின்ற 2-3 தினங்களில் கல்முனையில் அவர்களுடைய குரலை தேசியமயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கண்காட்சி ஒன்றினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கண்காட்சியினூடாக மலையக சமூகம் இவ்வளவு காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறியதொரு முயற்சியாகவே இந்த மலையகம் 200 நாங்களும் ஒரு பங்காளிகளாக இணைந்து கொள்வதில் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். மலையக சமூகம் அவர்கள் இழந்திருக்கின்ற அத்தனை உரிமைகளையும் பெற வேண்டும் என்பது ஒரு இளைஞர்களாக எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் TRF தொடர்ந்து மலையக சமூகத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. நான் முகைதீன் ரலீஃபா பேகம், TRF அங்கத்தவரில் நான் எங்களோட நிறுவனமும் உண்டாக செயல்படுது. நான் இதில் என்ன சொல்ல முற்படுறேன்னு சொன்னால், மலைய மக்களுங்கன்று சொல்லப்படுற அந்த சமூகத்தினர் வந்து இலங்கை நாட்டினுடைய ஒரு பிரஜையாக இருக்காங்க, இலங்கை நாட்டினுடைய வருமானத்துக்கு ஒரு பங்குதாரர்களாக இருக்காங்க, அவங்க ஒரு வாக்கு அளிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெருமக்களாகவும் இருக்காங்க, வாக்குரிமையை பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தும் நாங்கள் இன்றைக்கும் அவங்கள இந்திய வம்சாவளி என்று சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க இந்திய வம்சாவளி இல்லை. எப்பெல்லாம் எங்களோட நாட்டுக்கு வருமானத்தை தாராங்களோ, எப்பெல்லாம் எங்களோட நாட்டுக்கு ஒரு பிரஜையாக வாக்குரிமையை பெற்றிருக்காங்களோ அவங்க இலங்கை நாட்டு பிரஜை. அப்படியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு 200 வருடங்களாகியும் அவங்க இன்னும் லயத்தில் வாழ்கிறாங்க. ஒரு 10 பச்சு காணி கூட கொடுக்கறது பாத்திய அளவில் தான் இருக்குது. அவங்களோட உடல் உழைப்பு, குறிப்பாக பெண்களினுடைய உழைப்பு சுரண்டப்படுகின்றது. பெண்களினுடைய சமூக பொருளாதார கலாச்சார எந்த ஒரு உரிமையை அனுபவிக்க இயலாமல் கல்வியில் பின்தங்கிய நிலையில் பாடசாலையில் படிக்க வேண்டிய மாணவர்கள் நகர்ப்புறங்களில் வீடுகளுக்கு வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் என்ன இன்னும் வருத்தப்படக்கூடிய விடயம்ண்டா, அப்படி போய் வன்முறைக்கு உட்பட்டு தற்கொலை செய்யப்படுகின்ற பெண்களுக்கு நீதி கிடைக்கல. அது உண்மையிலேயே தற்கொலை தான் என்று சொன்னாலும் வேண்டா வெறுப்புக்கு விசாரிச்சுட்டு மூடி போட்டு போற மாதிரிக்குத்தான் அந்த மலையக மக்கள்ற பம்மாத்திரிக்குது. கம்பெனிங்கிறதும் தொழிற்சங்கம்ங்கிறதும்
அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்க வேணும்ங்கிறது அவங்க எப்பெல்லாம் வாக்காளர்கள் ஒரு உரிமைக்குரிய ஆட்கள் அதாவது இந்த நாட்டினுடைய வாக்குரிமையை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு எங்கட வடக்கு கிழக்கிலேயோ ஏனைய பெரும்பான்மை மக்கள் அனுபவிக்கின்ற அந்த உரிமை அந்த பெண்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட வேணும் என்பதுக்காகத்தான் நாங்களும் குரல் கொடுக்கும் எங்கள் நாங்கள் ஒரு பெண்ணாக நான் இன்று அம்பார மாவட்டத்தில் அனுபவிக்கிற உரிமையை அந்த மலையகத்தில் இருக்கிற பெண்கள் அனுபவிக்கணும் இதற்கு பிறகும் 200 வருடங்கள் கலந்தும் அவங்க இந்திய வம்சாவளி அல்ல இலங்கை நாட்டு பிரஜையாக ஆக்கப்பட வேணுங்கிறது தான் எங்களுடைய இன்னும் ஒரு கோசம் நாங்கள் அனுபவிக்கிற அனைத்து உரிமைகளும் அந்த மக்களும் அனுபவிக்க வேணும் நாங்கள் அம்பாறை மாவட்ட உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஒன்றியத்தின் இணைப்பாளர் ரியால் அழைக்கிறேன் மலையகம் 200 நிகழ்வு தொடர்பாக இன்றைய ஊடகவியலாளர் மகாநாட்டிலே நாங்கள் மிக முக்கியமாக கூற வேண்டும் மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இந்த 200 வருடங்கள் ஆகின்றது மலையக மக்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கியமான ஒரு பிரிவினராக காணப்படுகின்றார்கள் இன்று வரை இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியினர் ஆனால் அவர்கள் இன்று வரை இந்த நாட்டிலே மிக அடிமையான ஒடுக்கப்பட்ட அடக்கி ஆளக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு குடிசை வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் இவருடைய இன்றைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற கிராமங்களில் கிடைக்க வேண்டிய வசதிகள் வாய்ப்புகள் அபிவிருத்திகள் எங்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அதே நேரம் அவர்களுடைய தொழில் மிக அந்த மலையகத்திலே அவங்க தோட்டங்களிலே தொழில் செய்கின்றார்கள் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது தொழிற்சங்கங்கள் ஒரு போலி ஏமாற்று ஒரு அமைப்பாக அவருடைய காசை சுரண்டி கொண்டு இன்றைக்கு அவர்கள் நல்ல ஆடம்பரமாகவும் அரசியல் ரீதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவை இவர்களுக்கு எதிராக இந்த மக்கள் எந்த வகையிலும் செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அடக்கப்பட்ட ஒரு சமூகமாக காணப்படுகின்றார்கள் இன்றைய இந்த நிலைமையிலே தான் நாங்கள் அம்பாறை மாவட்ட ரீதியிலே இந்த ஐஎஸ் நிறுவனத்தின் ஊடாக இலங்கையிலே பரவலாக இந்த மலைய மக்களுக்கு தமிழ் முஸ்லீம் சிங்களம் வேறுபாடின்றி அனைவரும் இந்த மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தினை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் மாநகர ரீதியாகவும் செஞ்சு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தில் நவம்பர் 2-3 தேதிகளிலே கல்முனை நகரிலே இந்த மக்களுடைய கடந்த கால அரசியல் அவருடைய பொருளாதார வாழ்க்கை நடைமுறை அவர்கள் இலங்கைக்கு இவ்வாறான பொருளாதார ரீதியான உதவிகளை செய்கின்றார்கள் என்ற விடயங்களை வெளிப்படுத்தி இந்த மக்களும் அறிந்து இந்த மக்களும் அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆகவே இந்த அமைப்பானது பல சிவில் அமைப்புகள் பல புத்திஜீவிகள் பல ஊடகவியலாளர்கள் என்று பல்வேறு துறைப்பட்ட பிரிவினரும் இந்த எங்களுடைய உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான இந்த வலையமைப்பிலே காணப்படுகின்றார்கள் இந்த ஒத்துழைப்போடு நாங்களும் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து இந்த மக்களுடைய உரிமைகளை ஒன்றெடுப்பதற்காக குரல் கொடுப்பதற்காக என்று நாங்கள் முன்னிற்கின்றோம் நான் தன்சீம் விஎஸ்எப் உறுப்பினர் இலங்கையினுடைய சிறுபான்மை இனக்குழுக்களில் ஒரு 4வது பகுதியினராக வாழக்கூடிய மலையக மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது இன்று வரைக்கும் பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாக காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தில் முதுகெலும்பாக காணக்கூடிய இளைஞர்களுடைய நோக்கு பிரச்சனைகளும் அங்கு மலைய மத்தியத்தில் அவங்களுடைய பிரச்சனையாகவே காணப்படுகின்றது மலையக மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் இளைஞர்கள் மிக முக்கியமான பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருவதை நாம் அனைவரும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது குறிப்பாக அந்த மலையக மக்களுடைய இளைஞர்கள் மத்தியில் அவர்களுடைய தொழில் ரீதியான சவால்கள் என்பது நாளாந்தம் அதிகரித்து செல்கின்ற விடயமாகவே காணப்படுகின்றது தோட்ட தொழிலாளர்களாக வாழ்கின்ற அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து ஒரு சமூகத்தை வளர்ச்சியடை செய்வதற்கான அவங்களுடைய பங்களிப்புகளும் மிகவாக மிகுந்த ஒரு குறைபாடுகளாகவே காணப்படுகின்றது அந்த இளைஞர்கள் குறிப்பாக அவங்களுடைய தொழில் நிமித்தமாக சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பை செய்ய முடியாத அளவுக்கு வறுமை நிலைப்பாடு அந்த மலையக மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக பின்னப்பட்டிருக்கின்றது அவருடைய கல்வி ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்குரிய மேம்படுத்தக்கூடிய வேலை திட்டங்கள் மிக குறைவான மட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் அங்கு காணப்படுகின்றமேனாலும் உயர்கல்விகளை தொடுவதற்காக வேண்டி வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளையும் அவர்கள் அவதானிக்கின்றமேனாலும் அவருடைய கல்வி ரீதி அவர் முன்னேற்றத்தை அடைவது பாரிய சவால்களை எதிர்நோக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற இளைஞர்கள் கூட மாதாந்தம் 20,000 ரூபாய் செலவுகள் தேவைப்படுகின்றது ஆனால் மலையக மக்களுடைய மாதாந்த சம்பளமாகவே 20,000 காணப்படுகின்றது இவ்வாறான நிலைப்பாடுகளில் தம்முடைய சமூகத்துக்காக முன்னேற்ற வேண்டிய ஆளுமைகளும் துடிப்போடும் இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் அவங்களை சமூகத்தை முன்னேற்றுவதற்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்காத நிலைப்பாடும் அங்கு மலையக மக்களுடைய இளைஞர் மத்தியில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக அவதானிக்கின்றோம் மேலும் அவருடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அவருடைய சமூகத்தை முன்னேற்றக்கூடிய தொழில் வாய்ப்புகள் பக்கம் நகர்வதில் மிகவும்
பாரிய சவால்களை எதிர்நோக்குவதோடு அவர்களுக்கு சமூக அங்கீகாரங்களும் மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த மலையகம் 200 என்கின்ற கண்காட்சியினூடாக எங்களுடைய இந்த அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற கண்காட்சியில் அந்த சமூகம் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை இங்கு ஏனைய பகுதிகளுக்கு நாங்கள் காட்ட இருக்கின்றோம். இதன் மூலமாக இளைஞர்களுடைய சவால்களையும் பொதுமக்கள் அறிந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒத்துழைக்க வேண்டிய தேவைப்பாட்டோடு இருக்கின்றோம். நன்றி. மம ஆறுமுகன் அசோகா, டிஆர்எஃப் சாமாஜிக அம்பார் டிஸ்ட்ரிக். மா அதாமத்தாண்ட அண்ணே அப்படி தண்டமா கந்துக்கிற ஜனதாவை அதை துக்கி துக்கத் பாவேட்ட அதை பத்துவெல்லாம் தியனவா அப்படி ஓங்கி ஹித்தியாசதியா பலனை கொட்ட ஏதா அப்படி தானே டைட்டானிக் நவே கதந்தரே டைட்டானிக் நவ கதந்திர சித்திரப்பட்டியாக்குல யாத்தி அந்தர மட்டையும் கௌருத் தானுவா நமக்கு ஆதிலக்ஷ்மி என்ன நவே வீல சியகணக் மருணிச்ச பாபா அப்படி கௌருத் தானே நமக்கு முலிங் இந்தியாவின் நெமை சேவைக்கு இனண்ட பிளாஸ்டிக்கரை சீனிங் நமக்கு சீனிங் எவ்வளோ இட்டியானாங்க அதை சீனராட்டே மீ பிரஜாவகியெல்லாம் சீனராட்டையும் உதவுகிறாய் நமக்கு அது வகை கீமத்தி என்ன ஜாத்தி அந்தர மட்டும் மட்டுமே பிரச்சனை கெனியாண்ட பித்ராக்னமே அது இந்தியாவட்ட லொக்கு வகை கீமா தியனவா கந்துரட்ட ஜனதாவகே துக்கி துப்பத் உங்க ஐதிவாசிக்கணும் கபி பெண்ணிண்ட பெண்ணி சிட்டிண்டு கீழே அப்பயே இல்லையுமா எவித்ராக்னமே சமஸ்த லங்காவை கந்துரட்ட பிரஜாகாவுகே துக் கந்துலுகன பிரதேச அணிக்கு கந்து கந்துகுற இறைண்ட கவுரு தண்ணின நமக்கு உத்துரு நெகன இரண்ட சமஸ்த லங்காவை திவன புறாம தீன ஜனதாவட்ட உங்கே கந்துலு ஜீவித்திய கதாவை அப்பி பெஹதிலி கிரிமட்ட நெகுநீர பலாத்தே கல் அம்பாறை திஸ்திரி கல்முனை பார்த்தன உசைவேட்ட அப்படி சீலுதி நாட்டு ஆராதனா கரணும் மே இந்த உங்கே கந்துலு கதாவை ஒகுட்ட சபை மீங்க அத்தாக்கி மக் லபாகண்ட புடுவாங்க. ஸ்துதி.